കെയർ ഹോസ്പിറ്റൽസ്. இப்போ மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளாக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்க விடுபட முடியல. ரெண்டு கிட்னிலையுமே கல் இருக்குங்க. அப்புறம் அந்த லிவரில் லேசாக கட்டி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கிறத 28ஆம் தேதி பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தீர்வு காணும் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் கனமாக வீங்கிடுது சார். அதாவது ஒரு பக்கம் வீங்கினதான் அப்படியே வீங்கி வெடிக்கிற மாதிரி வீங்கிடுது. இப்போ கூட வீங்கியிருக்கு. கால் தொடையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி போய் வீங்கி அப்படியே வெடிக்கிற மாதிரி ஒரு சூழல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஏதோ ஒரு 4-5 பூச்சி ஓடி ஓடியாடுற மாதிரி குறுகுறுன்னு ஒரு அந்த சிம்டம்ஸ் இருக்குது சார். ரொம்ப உபாதையாக இருக்காங்க. நீங்கள் தான் உங்களுக்கு உண்டான தீர்வை சொல்லுங்க சார். கைத்துக்கு சொல்லுங்கள். தூக்க முடியல சார். வலி தூக்க முடியல. ஆமாம் சார். அவ்வளோ தூக்க முடியுது. ஆமாம் சார். ஃபுட் அலர்ஜின்னு சொல்லி ஏதாவது காய்கறியெல்லாம் நிறைய இங்கே தஞ்சாவூர்லாம் பார்த்தோம். ஒரு சில காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுனால அந்த மாதிரி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் தவிர்த்தோம். நிறைய பண்ணோம். ஒரு 7 வருஷமாக கூட வாப்பாங்க. இதுலேயும் கல்லுன்னு சொல்கிறாங்க, லிவர்லேயும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த கை வீங்கிச்சு பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய இதயம், நுரையீரல் எல்லாமே பாதிப்பு உண்டாயிருச்சு. காலை காமிங்க, எனக்கு வீங்கி போச்சு. இது வெயிட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கை தூக்க முடியல பாருங்கள். இந்த கை எவ்வளோ முடியுது? முடியல, அவ்வளோதான். அதுக்கு மேலே தூக்க முடியல. இங்கேருந்து வரும்பொழுது உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க முடியாத ஒரு சூழலில் தான் வந்தாங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் தான் சார் சொன்ன மாதிரி, 1 நிமிஷம் தான் இருக்கும். உடலில் வந்து ஒரு அந்த வழியை போகக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு வேறு தீர்வே இல்லை. கடைசியாக இங்கேயே வந்துடும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்க வந்திருக்கோம். வீக்கெல்லாம் வத்திடும். ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா தூக்குங்க. ரெண்டு கை தூக்குங்க. தூக்குங்க. காலையிலேருந்து கை 7 மணிலேருந்து உள்ளே வரைய பூச்சி ஓடுற மாதிரியே இருந்தது. அவங்க தான் தடை விட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அது நின்றுடுச்சு. அப்படி கையை தடை விட்டுட்டே இருந்தேன். சாரை பார்க்கறதுக்கு தவம் இருந்திருக்கும். வரணுங்கிற தவம் இருந்தோம். எங்களுடைய உணர்வு எல்லாமே ஒரு இறைசக்தி உள்ளே வர்ற மாதிரி தான் நினச்சோம். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். இது இறைசக்தியே வந்துருச்சு, வந்து உட்கார்ந்துருக்கு, அது நமக்கு அருள போகுது அப்படிங்கிற அந்த மனநிலையை நாங்கள் ரெண்டு பேருமே உண்டு பண்ணிக்கிட்டோம். அதனுடைய வெளிப்பாடு தான் சாரே கூப்பிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா எந்த மேஜிக்கும் கிடையாது. அந்த இறைசக்தி உண்மையிலே இங்கே செயல்படுதுங்கிறதுக்கு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாருக்கு கூடான கூடி நன்றி. 14 வயசுக்கு கீழே குழந்தைகள், கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, புத்தி சுவாதனம் இல்லாத, ஹார்ட்ல ஓட்ட, கிட்னில பிரச்சனை, தோல் வியாதி, 14 வயசுக்கு கீழே எந்த குழந்தைகளாக இருந்தாலும் முற்றிலுமாக இலவசமாக சிகிச்சை கொடுத்து நம்ம நடக்க வைக்கலாம். அடுத்ததாக பக்கவாதம் வந்தவங்க, கிட்னியால பாதிக்கப்பட்டவங்க, கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க, எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை இல்லாதவங்க முற்றிலுமாக இலவசமாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களை கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளும் நான் பேசாதனால இருக்காது. இன்றைய நாள் முதல் நிச்சயம் உண்மை சத்தியம் இங்க செயல்படுறது. கலக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் சார். நான் 15 வருஷமா தூக்க மாத்திரை எடுக்கிறேன்னு நான் இங்க போனா சரியாயிடும் எங்க பசங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க எல்லா டாக்டரையும் பாத்துட்டீங்க, கடைசியா அங்க போறீங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. ஆனா என்ன ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு தான் நான் உங்களை நம்பி இங்க வந்துட்டேன் சார். எது மாதிரி இருக்கீங்க இப்போ? நல்லா இருக்கேன் சார்.
சூப்பர். இது எனக்கு வந்து என்னன்னு மறுபிரிவே எனக்கு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரமாவது இவங்களை பத்தி வெளியில சொல்லிட்டு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் எங்களுடைய அன்றாட பணிகளே செய்யறோம். குருவாகவும் இறை சக்தியாகவுமே நாங்க எடுத்துக்கிட்டோம். வேற ஒண்ணு கிடையாது. மன நெருங்கிதான். உணவு அவங்க சொல்றதை எடுத்துட்டா சக்சஸ். ஒரு மாசமா அவங்களை வந்து பாக்கணும் பாக்கணும் தொழுந்து தொழுதுட்டு அவங்களை பாக்கணும் பாக்கணும். வியாதி இல்லாத உடம்பெடுத்துறோம். அஞ்சாவது நாள் தூங்க நாங்க 15 வருஷமா ஏற முடியாது. ஓடி விட வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. இப்ப வரும்பொழுது வண்டியில வந்தாங்க. நான் நடந்தே வந்தேன். அதுக்கான வாய்ப்பு இல்லதான் டைம் இல்லைங்க சார். நன்றி. பாத்துக்கோங்க. சரியாப்பா பாத்துக்கோங்க. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். Booker Hospitals.